ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற படம் 2019 ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிமாக டைரக்டர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன த மொஸ்கிட்டோ ஃபிலாசபி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட டைரக்டர் பற்றி பேசியே ஆகணும். இவரோட முந்தைய படமான லென்ஸ் தமிழ் சினிமாவிலேயே ஒரு யூனிக்கான ஜேனரை இவர் கையாண்டிருப்பார். அந்த படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் வெற்றிமாறன் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பார். டைரக்டர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இந்த படத்தில் புது வகையான ஜேனரை கையாண்டிருக்காரு. அது என்ன ஜேனர் பார்த்தோம்னா மம்பிள் கோர் ஜேனர். மம்பிள் கோர் ஜேனர் அப்படின்னா லோ பட்ஜெட்டில் படம் இருக்கும், ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிமாக இருக்கும், நேச்சுரலிஸ்டிக்காக எல்லோரும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ரொஃபஷ்னல் ஆக்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. முக்கியமாக அந்த படத்தில் ஸ்கிரிப்டே இருக்காது, ஒரு நான் ஸ்கிரிப்டடாக இருக்கும். கேமராவுக்கு பின்னாடி எல்லாரும் எப்படி ரியலாக இருப்பாங்களோ அதே மாதிரி தான் படம் ஃபுல்லாக இருப்பாங்க. அதே போல தான் இந்த படமும் வந்திருக்கு. இதுதான் மம்பிள்கோர் ஜேனர். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு, அதில் ஒரு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அவர் மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்ட்டி கொடுப்பார், ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி. அந்த பார்ட்டியில் பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரியும், கல்யாணம் பண்ண போகிறவருக்கு 40 வயசு, அந்த கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கு வந்து 25 வயசுன்னு. மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும் இவரை கலாய்ச்சி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கிளைமேக்ஸில் அதில் ஒரு ஃப்ரெண்டு மொஸ்கிட்டோ ஃபிலாசபி ஒன்று சொல்லுவார். அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. அண்ட் இந்த படம் முக்கியமாக யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சினிமா லவ்வர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். எப்படியாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் நார்மல் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கும். அந்த அளவுக்கு தான் டைரக்டர் ஒரு புது ஜேனரில் பண்ணி நம்மளுக்கு ட்ரீட்டாக கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ் சினிமாட்டோகிராஃபி தான். எல்லா ஷார்ட்ஸுமே மூவிங்கில் தான் இருக்கும். இந்த ஜேனருக்கு இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த சினிமாட்டோகிராஃபர் நல்லாவே புரிஞ்சு வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தோம்னா, ஸ்ருதிகாசன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு பார்த்தோம்னா, பார்க்குற நமக்கு ஒரு புது வகையான அனுபவத்தை இந்த படம் கொடுக்கும். ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் சீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியாக பார்க்காதீங்க. மெச்சூரான ஆட்கள் மட்டும் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தோட ரன் டைம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, 1 hour 10 minutes தான் இந்த படம் ஃபுல்லாக ஓடும். இந்த படத்துக்கு IMDb கொடுத்துருக்க மார்க்கு 7.8 out of 10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு படத்தோட ரிவ்யூவில் சந்திப்போம். பாய்.